வணக்கம் நேர்களே, இது உங்கள் பரிகார பலன்கள் நிகழ்ச்சி. ஒவ்வொரு வாரமும் நம்மளோட நிகழ்ச்சியில நிறைய பரிகாரங்கள் மற்றும் அதனுடைய பலன்கள் என்னென்ன அப்படிங்கறத ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் நமக்காக சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில இன்றைக்கும் நிறைய பரிகார பலன்கள், அது மட்டும் இல்லாம ஆன்மீக ரீதியா நிறைய விஷயங்களை சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். சாரை நம்ம நிகழ்ச்சிக்கு வரவேற்றுடலாம். வணக்கம் சார். ஓம் தத் புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரச்சோதயா. ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் பொது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் கொரோனா இல்லாத வாழ்க்கையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். ராஜயோகம் டாக்டர் கே ராம் சரை நம்மளுடைய நிகழ்ச்சியில பார்த்துட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட தொலைபேசி மூலமா பேசணும், எங்களோட ஜாதகத்தை பத்தி சார்கிட்ட சொல்லி அதுல இருக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன இருக்கு, எப்போ யோகம் வரும் அப்படிங்கறத பத்தி எல்லாம் நிறையவே கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருக்கீங்க. நிச்சயமா சார்கிட்ட நீங்க எல்லாருமே பேசலாம். எப்படி பேசலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய டிவி ஸ்கிரீன்ல இரண்டு நம்பர் ஸ்க்ரால் ஆயிட்டு இருக்குங்க. அந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்க கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கணும். அப்பாயின்மெண்ட் வாங்கினதுக்கு அப்புறமா சார்கிட்ட தொலைபேசி மூலமாவே உங்களுடைய ஜாதகத்தில் உள்ள பலன்களை பத்தி நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அந்த அப்பாயின்மெண்ட் நம்பர்ஸ் என்னென்ன அப்படிங்கறத நானும் ஒரு முறை சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முதல் நம்பர் 9940431377. அடுத்த நம்பர் 9952991118. இந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்க கால் பண்ணி முதலாவது அப்பாயின்மெண்ட் வாங்கணும். அப்பாயின்மெண்ட் வாங்கினதுக்கு அப்புறம் தான் சார்கிட்ட பேச முடியும். அப்பாயின்மெண்ட் வாங்கினதுக்காக மட்டும்தான் இந்த இரண்டு நம்பருமே. உள்ளூர்ல இருக்கிறவங்களுக்கும் சரி வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கும் சரி சேம் ப்ரொசீஜர்ஸ் தாங்க. அது மட்டும் இல்லாம ஆஸ்ட்ரோ 360 நிகழ்ச்சி இது வரைக்கும் பாத்தீங்கன்னா தினந்தோறும் காலை 8 மணிக்கு ஒளிபரப்பாகிட்டு இருந்தது. இப்போ நேரம் மாற்றப்பட்டு திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் காலை 9 மணிக்கு ஒளிபரப்பாகுது. அதே மாதிரி பரிகார பலன்கள் நிகழ்ச்சியும் சரி வார ராசி பலன்கள் நிகழ்ச்சியும் சரி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில காலை 9 மணிக்கு ஒளிபரப்பாகுது, தவறாம பாருங்க. இப்போ நம்ம சார் கிட்ட பேசலாம். சார், முதல் கேள்வியே பாத்தீங்கன்னா பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு கேள்வி தான் கேட்க போறேன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனா இந்த காலத்துல ஆண்களுக்கும் வந்து இந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருச்சு, ஸோ ஆண்களுக்கும் வந்து இது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் தான் நினைக்கிறேன் சார். ஸோ என்ன கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா, தங்கம் வாங்கக்கூடிய உகந்த நேரம் எது சார், இந்த நேரம் இந்த காலம் அப்படின்னு பார்த்து வாங்கணுமா, இல்ல ஜாதகம் ரீதியா வந்து பல விஷயங்களை ஆராய்ஞ்சு பார்த்து அதுக்கப்புறம் நகை வாங்கணுமா, இதை பத்தி சொல்லுங்க சார். பொதுவாக ஒருவருடைய ஜாதகத்தில் தங்கம் அப்படிங்கிற வாங்க வேண்டிய அமைப்பு இருந்தது அப்படின்னாலோ, தங்கம் அப்படிங்கிறது சேர வேண்டிய அமைப்பு இருந்தது அப்படின்னாலோ, நீங்கள் எந்த நேரத்தில் தங்கம் வாங்கினாலும் தங்கம் சேருது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். அந்த வகையில் உங்களுக்கு தங்கம் சேரக்கூடிய பாக்கியம் இருந்து கூட அது தடை ஏற்பட்டுருக்குன்னு வைங்களேன், அந்த தடை ஏற்பட்டது அப்படின்னாலோ அல்லது உங்களுடைய ஜாதகப்படி தங்கம் சேரக்கூடிய அமைப்பு இருந்து இன்னும் அதிகபட்சமான தங்கம் உங்களுக்கு வந்து சேரணும், நிறைய தங்கம் வாங்கணுங்கிற எண்ணமோ ஒரு ஆசையோ இருந்தது அப்படின்னா, அதற்கு வந்து ஒவ்வொரு வாரமும் மங்களகாரகன் செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த செவ்வாய்க்கிழமை நாட்களில் வாங்கலாம். எப்போ வாங்கலாம்னா, காலையில், அதாவது செவ்வாய்க்கிழமை காலையில் 9 மணியிலிருந்து மதியம் 12 மணிக்குள்ளே தங்கம் வாங்கலாம். அதே மாதிரி மாலை நேரத்தில் வந்து செவ்வாய்க்கிழமை மாலை நேரத்தில் 6 மணியிலிருந்து 9 மணிக்குள்ளே இந்த தங்கம் வாங்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். அது தாலிக்கு வாங்கக்கூடிய மாங்கல்யமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய அங்கத்தில் போடக்கூடிய தங்கமாக இருந்தாலும் சரி, சின்ன அளவில் கம்மலாக இருந்தாலும் சரி, அல்லது பிளாட்டினம் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் மங்களகாரகன் செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த செவ்வாய்க்கிழமை நாட்களில் காலையில் 9 அல்லது 10 மணிக்கு மேலே 12 மணிக்குள்ளே வாங்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. தங்கம் சேரக்கூடிய அமைப்பு அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். எந்த நேரத்தில் கடன் வாங்கணுமோ கட்ட முடியல, எந்த நேரத்தில் தங்கம் வாங்கணுமோ அதுக்கப்புறம் தங்கமே சேலுன்னு இருக்கும் இல்லையா. சில பேர் எந்த நேரத்தில் சொத்து வாங்கினாங்களோ அது அடமானத்துக்கே போகாமல் இருக்கும். அந்த மாதிரியான அமைப்பில் வந்து இந்த செவ்வாய்க்கிழமை வாங்கும்பொழுது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி பெண்களுக்கு வந்து வெள்ளிக்கிழமை, அதாவது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் செவ்வாய்க்கிழமை வாங்கலாம். அதே மாதிரி வெள்ளிக்கிழமை கூட காலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த 10 to 12 ராகு காலத்தில் வாங்கினீங்களே தங்கம் அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமை காலையில் 10 to 12 ராகு காலத்தில் வாங்கினீங்க அப்படின்னா, அந்த தங்கம் அடமானத்துக்கு போகாத ஒரு சூழல் நிச்சயமாக இருந்துகிட்டு இருக்கும். அடிக்கடி அப்படி மீறி அடமானம் வைக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டால் கூட அதை அடமானத்திலிருந்து திருப்பி எடுக்கக்கூடிய மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக கிடைக்குங்கிறது தான் இந்த வெள்ளிக்கிழமைக்கு உண்டான ஒரு அற்புதமான அமைப்பு. அதாவது மிகப்பெரிய அமைப்புகளையும் மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த வெள்ளிக்கிழமைக்கு இருந்துகிட்டு இருக்குது. மகாலட்சுமியுடைய அம்சம் இருந்த வெள்ளிக்கிழமை காலையில் 10 to 12 வாங்கலாம், அல்லது வெள்ளிக்கிழமை மதியத்துக்கு மேலே 3 மணிக்கு மேலே ஈவினிங், அதாவது மாலை நேரத்தில் 9 மணி வரைக்கும் நீங்கள் தங்கம் வாங்கலாம்.
தான். எந்த நாளில் எந்த நேரத்தில் தங்கம் வாங்கினாலும் அந்த தங்கத்தை கொண்டாந்து உங்களுடைய வீட்டில் முத முதல்ல பூஜை அறையில் சாமி படத்துக்கு முன்னாடி வைக்கிறது நல்லது. அதுவும் பெண் தெய்வ படம் இருந்தால் வைக்கிறது நல்லது. பெண் தெய்வ படம் கூட வந்து பார்த்திங்கன்னா ஆக்ரோஷமான தெய்வம் இல்லாமல் அமைதியான தெய்வமாக இருக்கணும். லட்சுமியாக இருக்கலாம், சரஸ்வதியாக இருக்கலாம், மாரியம்மனாக இருக்கலாம், காமாட்சி அம்மனாக இருக்கலாம், மீனாட்சி அம்மனாக இருக்கலாம், திரௌபதி அம்மனாக இருக்கலாம், இந்த அலமேலு மங்கையாக இருக்கலாம். இந்த மாதிரி அம்மன் படத்துக்கு முன்னாடி அந்த தங்கத்தை வந்து வச்சு எடுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். அம்மன் படத்துக்கு முன்னாடி தங்கத்தை வச்சு எடுக்கும் பொழுது இன்னும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் தங்கம் சேரக்கூடிய பாக்கியம் வந்துட்டு இருக்கும். தங்கம் வாங்கக்கூடிய நேரம் இந்த நேரத்தில் வாங்கும் பொழுது கண்டிப்பாக அவங்களுக்கு தங்கம் வாங்கக்கூடிய நல்ல நேரம் மிக சீக்கிரமே வருது அப்படிங்கிற விஷயத்தையும் நாம் தெரிஞ்சுக்கலாம். சார், இப்போ வந்து செவ்வாய்க்கிழமையில எந்தெந்த நேரங்களில் வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் பொதுவாகவே வந்து செவ்வாய்க்கிழமை அப்படின்னா வந்து தங்கம் வாங்குறதெல்லாம் வச்சுக்க மாட்டாங்க இல்லைங்களா? ஸோ அது பற்றி சொல்லுங்க சார். பூமியாக இருந்தாலும் தங்கமாக இருந்தாலும் செவ்வாய்க்கிழமை வாங்குவது மிக மிக சிறப்பு. நிறைய பேர் வாங்குறதில்லை அப்படிங்கிறத அதை விட சிறப்பு. ஏன்னு கேட்டிங்கன்னா தங்கம் அப்படிங்கிறது சில பேர் தான் வாங்க முடியும். எல்லோருமே செவ்வாய்க்கிழமை வாங்கி தங்கம் சேர்க்கணும் அப்படின்னா நமக்கு தங்கம் இருக்காது, உற்பத்தி பத்தாது. அதனால் செவ்வாய்க்கிழமை வாங்குறது மிக மிக சிறப்பு. செவ்வாய்க்கிழமை நாட்களில் கூட இன்னும் சொல்லப்போனால் செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய ராகு காலத்தில் தங்கம் வாங்கும் பொழுது உங்களுக்கு களவு போகாமல், இந்த செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் தங்கம் வாங்கினீங்க அப்படின்னா இந்த வீட்டில் வந்து தங்கம் களவு போச்சுன்னு பார்க்குறோம் இல்லையா, நியூஸில் பார்க்குறோம். அந்த மாதிரியான ஒரு சூழல் ஏற்படாத வண்ணம் காப்பாற்றக்கூடிய அமைப்பும் இந்த செவ்வாய்க்கிழமை வாங்குறதுக்கு இருக்குது. செவ்வாய்க்கிழமை தான் மங்களகாரகன் செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த நாள். அந்த நாளில் தாராளமாகவே தங்கம் வாங்கலாம் அப்படிங்கிறத பொதுவான விஷயம். தங்கம் விற்கிறதுக்கு அதாவது சேல்ஸ் பண்ணுறப்ப இருந்தால் மட்டும்தான் திங்க அதாவது இந்த மாதிரி செவ்வாய்க்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ ஆகாது அப்படிங்கிறது. பழைய தங்கத்தை போட்டு புது தங்கம் எடுக்கிறதுக்கும் இந்த செவ்வாய்க்கிழமை ஆகாதுங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கலாம். புதிதாக நீ தங்கம் வாங்குறது செவ்வாய்க்கிழமை ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருந்துகிட்டு இருக்கும், எதிர்ப்பு இல்லாமல் இருந்துகிட்டு இருக்கும். தங்கத்துக்கு வாங்கின கடன் கூட சீக்கிரம் கட்டக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்கும். அடுத்தவங்ககிட்ட கடன் வாங்கி தங்கம் வாங்கினா கூட அந்த கடன் தொகையை சீக்கிரமே திருப்பி செலுத்தக்கூடிய வாய்ப்பும் இருந்துகிட்டு இருக்குது செவ்வாய்க்கிழமை நாளில். ஓ சரிங்க சார். செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே வந்து அந்த நாளில் நல்ல விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுனால தங்கம் கூட நிறைய பேர் வாங்குறதுக்கு டைம் வாங்க, பொதுவாக வந்து புதன்கிழமையில் வாங்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பட் செவ்வாய்க்கிழமையில் இன்கேஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது மாதிரி இல்லாமல் புது நகை வாங்குறதுன்னா ரொம்ப ரொம்ப உகந்த நாள் அப்படிங்கிறது நிறைய பேர் நானே இன்னைக்கு தான் சார் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆக்சுவலாக. சரி, இன்னொரு ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பொதுவாகவே வந்து கதவுக்கு நேராக நம்ம வந்து படுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க, படுத்து தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. வாசலுக்கு நேராக, அது பெட்ரூமாக இருந்தாலும் சரி இல்லை மெயின் டோர் வாசலாக இருந்தாலும் சரி, அதுக்கு நேராக படுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது நிஜமாகவே அந்த மாதிரி படுத்தா ஆகாதுங்களா இல்லை எப்படி சார்? இந்த புதன்கிழமை தங்கம் வாங்கலாம்னு முதல்ல சொன்னீங்க இல்லையா, அது வந்து பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காங்கிற ஒரு பழமொழி இருந்துகிட்ருக்குது. அதாவது தங்கம் வாங்குறதுக்கு உண்டான அந்த பொண்ணு கிடைச்சா பொண்ணு கூட, அதாவது தங்கம் வாங்குறது அவ்வளோ எளிதான காரியம் இல்லை, அந்த தங்கம் கூட நமக்கு கிடைச்சிருது. ஆனால் புதன்கிழமை கிடைக்காதுங்கிற விஷயத்தை தான் நம்ம சாஸ்திரம் சொல்லியிருக்குது. அதனால் புதன்கிழமை தங்கம் வாங்கினா நமக்கு நிறைய பொட்டி பொட்டியாக தங்கம் சேரும்ங்கிறது யதார்த்தம் கிடையாது. அதனால் உங்களுடைய ஜாதகத்தில் இருந்துகிட்ருக்கணும். புதன்கிழமை வந்து எதுக்காக பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லி வச்சாங்க அப்படின்னா, அதாவது ஒரு பொண்ணு கூட, அதாவது தங்கம் கூட கிடைச்சிரும் அல்லது பொண்ணு கூட கிடைச்சிரும், அந்த பொண்ணுடைய சம்பந்தம் பேசுகிறோம், மணப்பெண்ணுடைய சம்பந்தம் பேசுகிறோம் இல்லையா, சம்பந்தம் பேசுகிறதுக்கோ அல்லது சுபகாரியத்தை பற்றி பேசுகிறதுக்கோ சுபகாரிய நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கோ இந்த புதன்கிழமை கிடைக்காது அப்படிங்கிற விஷயத்தை. முகூர்த்தம் அப்படிங்கிறது திங்கக்கிழமை வருது, ஞாயிற்றுக்கிழமை வருது, புதன்கிழமை வருது, வியாழக்கிழமை வருது, வெள்ளிக்கிழமை வருது. ஆனால் புதன்கிழமை முகூர்த்தத்துக்குன்னு ஒரு தனி மகத்துவம் வந்துட்டுருக்குது. அதனால் முகூர்த்தத்துலேயே முகூர்த்தம் இந்த புதன்கிழமை முகூர்த்தம் கிடைக்கிது அப்படிங்கிறதுக்காகத்தான் பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லி வச்சுருக்காங்க. அதற்காக தங்கம் வந்து புதன்கிழமை வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் கிடையாது. தங்கத்துக்குன்னு மங்களகாரகன் அப்படிங்கிறதுக்கு உண்டானது செவ்வாய் பகவான் தான். செவ்வாய்க்கிழமை வாங்கலாம், வெள்ளிக்கிழமை வாங்கலாம், இது இரண்டுமே வாங்க முடியாத ஒரு சூழலில் வியாழக்கிழமை வாங்கலாம். வியாழக்கிழமை குரு பகவானுடைய அனுகிரகம் நிறைந்த நாள். குரு பகவானுக்கு வந்து பொன்னவன் அப்படிங்கிற ஒரு பெயரும் வந்துட்டு இருக்குது. மன்னவன், பொன்னவன், புத்திரகாரகன், நிறைய தனகாரகன் நிறைய பேர் இருந்துட்டு இருந்தால் கூட பொன்னவன்கிற பேர் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஒருவருக்கு தங்கம் அணியக்கூடிய, தங்கம் வாங்கிறது பெருசு இல்லைங்க, வாங்கி பேங்க் லாக்கரில் வைக்கிறது பெருசு இல்லை, உடம்பில் போட்டு அனுபவிக்கிறதுக்கு வந்து அதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வேணும். அந்த அமைப்பை வந்து உங்களுடைய ஜாதகத்தில் குரு பகவானுடைய ஆதிக்கம் நல்லா இருந்துகிட்டு இருக்கணும். அந்த குரு பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த வியாழக்கிழமை நாட்களில் தங்கம் வாங்குறது இன்னும் சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிற விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி வீட்டில் வந்து நிலைவாசலுக்கு நேராக படுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நிச்சயமான விஷயம். ஏன்னா நிலைவாசலுக்கு நேராக வந்து காவல் தெய்வம் பேசும், உங்களுடைய குலதெய்வம் பேசும், வேறு உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய அதிர்ஷ்ட தேவதைகள் துர்தேவதைகளுடைய ஆதிக்கமெல்லாம் இருந்துகிட்டு இருக்கும். அந்த நேரத்தில் அந்த நிலவாசல் நேராக நீங்கள் தலை வச்சு படுக்கும் பொழுது துர்தேவதையுடைய ஆதிக்கம் வரும்பொழுது உங்களுக்கு தேவையில்லாத உடலியல் ரீதியான கண்டங்கள் ஏற்படக்கூடியது, உங்களுடைய உடம்புக்கு வரக்கூடிய அதாவது உங்களுடைய வீட்டுக்கு வரக்கூடிய அந்த லட்சியம் அந்த லட்சுமிகரமான விஷயங்கள் வந்து தடை ஏற்படக்கூடிய அமைப்புக்கு அந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருந்துட்டு இருக்கும். இந்த வீட்டில் வந்து தலைவாசல் நிறையா, தலைவாசல் இல்லைங்க நடு வீட்டு நிறைய படுக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. தலைவாசல் உட்காந்து தலைவாரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. தலைவாசல் படிக்கட்டில் உட்காந்துட்டு வந்து நியாயம் பேச வேணாம்னு சொல்லுவாங்க. படிக்கட்டில் உட்காந்து நெகம் கடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த வாசல் படி அப்படின்னாலே அந்த வாயிலுக்கு நேரம் இருக்கிறது தான். அதே மாதிரி வாசல் நேரம் வந்து படுத்து தூங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது எந்த பக்கம் இருந்தாலும் வாசல் நேரம் வந்து படுத்து தூங்கக்கூடாது, உட்காந்து சாப்பிடக்கூடாது, உட்காந்து தலைவாரக்கூடாது, உட்காந்து பெயின் பார்க்கக்கூடாது, உட்காந்து ஒரு விஷயத்தை பேசக்கூடாது. வாசல் படியில் உட்காந்து ஒரு விஷயத்தை பேசுனீங்கன்னா
ஏன்னா உங்களுக்கு வரக்கூடிய செல்வங்கள் அந்த வாசல்லேயே நின்று போதுங்கிற விஷயத்தையும் நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. அதனால் வாசல் படையிலேயோ அல்லது நில வாசல்லேயோ தலை வச்சு படுக்கிறத, அது நிலவாசலில் வந்து சாதாரணமாக படுக்கிறத வந்து நீங்கள் தவிர்த்துக்கிறது நல்லதாக இருக்கும். சரிங்க சார். நிறைய பேர் வந்து இந்த தலை வாரது அப்படின்னாலே வந்து வாசலுக்கு தான் போயிடுவாங்க, அதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. வீட்டை விட்டு வெளியில் வாரது நல்லது. அதுக்காக தலைவாசலில் வராமல் தலைவாசலை விட்டு கொஞ்சம் தள்ளி நின்று இடப்பக்கமாகவும் வலது பக்கமாகவும் தள்ளி நின்று வாருவது நல்லது. அந்த முடிக்கிறது உதிர்ந்தால் கூட நீங்கள் எடுக்கிற சிரமமாக இருக்கும், வீட்டுக்குள்ளே வாராமல் இருக்கும். அதுக்காக வீட்டுக்கு வெளியில் பண்ணுறது நல்லது தான். அதுக்காக தலைவாசல் தான் பண்ணணும். நிறைய பேர் வந்து தலைவாசல் நேரம் தான் பண்ணக்கூடிய அமைப்பு வச்சுட்டு இருக்கிறீங்க, அதை வந்து தவிர்த்துக்கிறது நல்லது. சார், நிறைய பேர் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா புறா வளர்ப்பாங்க, அது வந்து கெடுதி வளர்க்கக்கூடாது, அது வந்து நிறைய கெட்ட விஷயங்களை வந்து நமக்கு இம்பாக்ட் பண்ணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஜாதக ரீதியாக இல்லை ஆன்மீக ரீதியாக அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா சார்? சாஸ்திர ரீதியாகவே எந்த ஒரு பறவையும் வீட்டில் வளர்க்கக்கூடாது அப்படிங்கிறத யதார்த்தமான விதி. அந்த வகையில் வந்து இந்த புறா சம்மந்தப்பட்ட வகையில் ஏன் வளர்க்கக்கூடாது அப்படின்னு அதை வந்து நம்ம வந்து அதாவது ஒரு முத்தாய்ப்பாக சொல்லி வச்சுருக்காங்க அப்படின்னா நமக்கு வந்து தெரிகிற மாதிரி சொல்லி வச்சுருக்காங்க அப்படின்னா அதற்கு வாய்ப்பு அதிகமாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த புறா வந்து வந்து ஜோடி புறாவாக இருந்துன்னு வைங்களேன், இந்த ஜோடி புறாவாக இருந்து ஒரு புறா பிரிஞ்சு போயிருந்தாலோ அல்லது தனியாக இருக்கிற புறாவுக்கு ஏதாவது ஒரு உடலில் வந்து காயம் ஏற்பட்டு ரணம் ஏற்பட்டிருந்தாலோ அந்த புறா வந்து கவலையோடு இருந்துன்னு வைங்களேன், அந்த குடும்பம் தொடர்ந்து ஒரு 6 வருஷத்துக்கு கவலையாக இருக்கக்கூடிய சூழ்நிலை. அதாவது உங்களுடைய வீட்டில் வளர்க்கப்படுகிற புறா வந்து ஏதாவது ஒரு வகையில் தீவனம் இல்லாமலேயோ அல்லது உடல் ரீதியான வகையில் ரணம் ஏற்பட்டு கவலையாக இருந்தது அப்படின்னாலோ அந்த வலி வேதனையில் இருந்தது அப்படின்னாலோ அந்த குடும்பத்துக்கு அடுத்து வரக்கூடிய 6 வருஷத்துக்கு அந்த மாதிரியான ரண வேதனையோ அல்லது ஏதாவது ஒரு வகையில் பண கஷ்டமோ மன கஷ்டமோ இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறது தான். இதில் எதுவுமே இல்லை சார். எனக்கு ஜாதகத்தில் வந்து யோகமான திசை நடக்குது, என்னை ஒரு 10 வருஷத்துக்கு யாரும் அசைக்க முடியாதுங்கிற விஷயத்தில் இருந்தால் கூட அந்த யோகமான திசை காலத்தில் கூட உங்களுக்கு தேவையில்லாத பய உணர்வுகள், குடும்பத்தில் வந்து கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத கருத்து வேற்றுமைகள், ஒரே வீட்டில் குடியிருந்தாலும் ஒற்றுமையாக இருக்கிற மாதிரி வெளியில் காட்டிக்கிட்டாலும் ஒற்றுமை இல்லாத ஒரு சூழல் நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிறது அந்த புறா வளர்ப்பு. அதனால் புறா அப்படிங்கிறது தயவுசெய்து வீட்டில் வளர்த்த வேண்டாம். புறாவுக்கு தேவையான தீனி போடலாம், முட்டை மாடியிலேயோ அல்லது வேறு கொள்ளைப்புறத்துலேயோ அந்த புறாவுக்கு தேவையான கோதுமையோ அரிசியோ என்ன தேவையோ அந்த புறாவுக்கு உண்டான உணவுகளை வந்து நீங்கள் தானம் பண்ணுறது. புறாவுக்கு மட்டுமில்லை, எந்த ஒரு பறவையாக இருந்தாலும் அது நீரில் வாழ்ந்தாலும் சரி நிலத்தில் வாழ்ந்தாலும் சரி நச்சுள்ள பாம்பாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் பாம்புக்கு கூட பால் வார்க்கணும்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் நீங்கள் தானம் அதாவது உணவு தானம் பண்ணுறது மிக மிக சிறப்பு. ஆனால் எந்த ஒரு பட்சியையும் எந்த ஒரு பறவையையும் வீட்டில் வளர்த்துறது அப்படிங்கிறது அது வந்து சாஸ்திர ரீதியான வகையில் ஒப்புதல் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மையான கருத்து. நிறைய பேர் வீட்டில் வந்து லவ் பேர்ட்ஸ் வளர்ப்பாங்க, கிளி வளர்ப்பாங்க, ஆனால் பொதுவாகவே வந்து பறவைகள் வளர்க்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு அதிர்ச்சியாக இருக்கும்னு நினைக்கிறேன் சார். லவ் பேர்ட்ஸ் வளர்க்குறவங்க லவ் பேர்ட்ஸ் கிட்ட லவ்வை வெளிப்படுத்துறவங்க தன்னுடைய கணவர்கிட்டவோ தன்னுடைய மனைவி கிட்டவோ தன்னுடைய தாயார்கிட்டவோ தன்னுடைய குழந்தைகிட்டவோ லவ்வை அதை அன்பை வெளிப்படுத்துறதில்ல அப்படிங்கிற விஷயம் தான் யதார்த்தமாக வந்துட்டு இருக்குது. அதனால தான் காலம் கலிகாலத்துலேயும் கொரோனா அப்படிங்கிறது எட்டி பார்த்ததும் இல்லாமல் நம்மளை தட்டி கேட்குது. ரொம்ப சரியாக சொன்னீங்க சார், லவ் பேர்ட்ஸ் கிட்ட தான் வந்து ரொம்ப லவ்வாக இருப்பாங்க. அதே மாதிரி அவங்க வீட்டில் வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிகளுக்காக உயிரே விடுவேன் அப்படின்னு சொல்லி நிறைய நிகழ்ச்சி சொல்லிக்கிறேன் வந்து. அதாவது வாக்கிங் போகும்போது கூட நாயை கூட்டிகிட்டு போகிறோம், பெத்த தாயை கூட்டிகிட்டு போகிறதில்ல, அந்தளவுக்கு காலம் வந்து ரொம்ப மோசமாக இருந்துகிட்ருக்குது, எல்லாத்துக்கும் கடுமையான சூழல் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான். அதனால் வந்து விலங்கு எதுவாக இருந்தாலும் அதை வந்து பராமரிக்கிறதோ அதை வந்து பக்குவப்படுத்துறதோ தவறு கிடையாது. அதனால் பெத்த தாயை மதித்தா தான் பைரவர் வாகனமாக இருக்கக்கூடிய நாய் கூட நமக்கு யோகமாக இருக்குதுங்கிற விஷயத்தை உங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டம் வரும்பொழுதோ நஷ்டம் வரும்பொழுதோ அல்லது எதிர்பாராத அதிர்ஷ்டம் வரும்பொழுதோ நீங்களும் புரிஞ்சுக்க முடியும். ரொம்ப சரியாக சொன்னீங்க சார். ஸோ இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் ஆன்மீக பல முக்கியமான விஷயங்கள் நமக்கே வந்து ஆச்சரியமா இருக்கக்கூடிய பல விஷயங்களை பத்தி நிகழ்ச்சியில சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா சார் கிட்ட தொலைபேசி மூலமா பேசணும், உங்களுடைய ஜாதகத்துல இருக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் காத்துட்டு இருக்கீங்க. நிச்சயமா சார் கிட்ட நீங்க எல்லாருமே பேசலாம். எப்படி பேசலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய டிவி ஸ்கிரீன்ல 2 நம்பர் வந்து ஸ்க்ரால் ஆயிட்டு இருக்குங்க. அந்த 2 நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்க கால் பண்ணி முதலாவது அப்பாயின்மெண்ட் வாங்கணும். அப்பாயின்மெண்ட் வாங்கினதுக்கு அப்புறமா தொலைபேசி மூலமா நீங்க சார் கிட்ட பேசலாம். அந்த அப்பாயின்மெண்ட் நம்பர் என்னென்ன அப்படிங்கறத நானும் ஒரு முறை சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முதல் நம்பர் 9940431377. அடுத்த நம்பர் 9952991118. இந்த 2 நம்பரில் எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்கள் கால் பண்ணி முதலாவது அப்பாயின்மெண்ட் வாங்கணும். அப்பாயின்மெண்ட் வாங்கினதுக்கு அப்புறமா தான் சார்கிட்ட நீங்கள் தொலைபேசி மூலமாக பேச முடியும். அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்காக மட்டும்தாங்க இந்த 2 நம்பருமே. உள்ளூரில் இருக்கிறவங்களுக்கும் சரி வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி சேம் ப்ரொசீஜர்ஸ் தாங்க. ஸோ தொடர்ந்து சார்கிட்ட பேசலாம். சார், இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பைக்கில் ட்ராவல் பண்ணுறவங்க இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வண்டியில் போயிட்டு இருக்கும்போது காகம் திடீர்னு முகத்தில் அடிச்சிருச்சு, யதார்த்தமாக அது பறந்து போகும்போது பட்டுறது மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அது ஏதாவது ஆபத்துங்களா, அதை பற்றி சொல்லுங்கள். வாகனத்தில் பயணம் செய்யும்
செய்யும் பொழுது அது வந்து ஃபோர் வீலராக இருந்தாலும் சரி டூ வீலராக இருந்தாலும் சரி அதில் வந்து காகம் வந்து உங்கள் மேலே வந்து படுறது, உங்கள் தலைக்கு மேலே பறந்து போகிறது, அல்லது காகம் வந்து அடிபடுறது, அல்லது ஃபோர் வீலரில் வந்து காகம் அடிபட்டு ஏதாவது ஒரு வகையில் வந்து ரணமாக்கப்படுறது, இந்த மாதிரி இருக்கும் பொழுது சனி பகவான் மூலமாக உங்களுக்கு வந்து ஒரு சில கெடுதல்கள், அதாவது உலக அனுபவங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம முன்கூட்டி தெரிஞ்சுக்கலாம். அப்போ சனி பகவானுடைய கோயிலுக்கு போயிட்டு வரும்பொழுது, அதாவது சனி பகவானுடைய திருத்தலமாக விளங்கக்கூடிய திருநள்ளாறு சன்னதிக்கு வந்து ஒரு முறை போயிட்டு வரது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். அது எந்த நாளில் வந்து உங்களுக்கு காகம் பட்டிருந்தாலும் சனிக்கிழமை நாளில் திருநள்ளாறு போயிட்டு வரது சிறப்பாக இருந்துகிட்ருக்கும். இந்த காகம் வரல இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து வெளியில் போகும்பொழுது பயணம் செய்யும்பொழுது காகம் வந்தது அப்படின்னா, நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து வேண்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டம் வரும்பொழுது நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் இதை செய்கிறேன் அதை பண்ணுறேன் நேர்த்தி வேண்டியிருப்போம், அந்த கஷ்டம் மறைச்சதுக்கப்புறம் நம்ம செய்யாமல் இருப்போம் அல்லது மறந்துருப்போம். நம்ம ஒரு சில பேருக்கு தெரிஞ்சால் கூட ஒரு அசால்ட்டாக இருக்கிறது இருந்துகிட்ருப்பாங்க, அல்லது சில பேர் வந்து மறந்துருப்பாங்க. அதே மாதிரி மறக்கப்பட்ட விஷயங்களை வந்து உங்களுக்கு வந்து தெரிவிக்கக்கூடிய அமைப்பும் இந்த காகத்துறை சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு இருந்துகிட்டு இருக்குது. இது பைரவர் வாகனமாகிய நாய் வந்து உங்களுடைய வாகனத்தில் பட்டாலும் சரி காகம் பட்டாலும் சரி, என்ன காகம் வந்து ரோட்டில் வந்து படுறதை விட ஒரு காகம் எந்த ஒரு வீட்டுக்கு காகம் வருதோ அந்த வீட்டுக்கு யோகம் வருதுங்கிற விஷயத்தை நிறைய தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி கிராமப்புறங்களில் நிறைய பேர் சொல்லுவாங்க, நகர்ப்புறங்களில் கூட இந்த நிகழ்ச்சியை பார்க்குற பாக்கியவான்கள் நிறைய பேர் அங்கே சொல்லியிருக்காங்க, சார் நான் வந்து காலையில் சாப்பாடு செஞ்சதுக்கப்புறம் சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னாடியே அந்த காகம் வந்து காக்கான்னு கத்தும், கொஞ்சம் லேட்டான கொஞ்சம் நேரம் தாமதமானால் கூட அந்த காகம் வந்து கத்தும், கூப்பிடும் சாப்பாடு போடு அப்படின்னு கூப்பிடுதுங்க. அது நல்லதுங்களா கெட்டதுங்களான்னு பயந்துட்டு கேட்பாங்க. காகம் வந்தால் அந்த இல்லத்திற்கு யோகம் அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் உறுதியாகவே இருந்துகிட்ருக்கலாம். அதற்காக காகத்தை வளர்த்த முடியாது, வளர்த்தக்கூடாது. ஒரு காகம் வந்து உங்களுடைய வீட்டில் வந்து எல் சாதமோ நெய் சாதமோ ஏதாவது ஒரு பழைய சாதமோ சாப்பிட்டால் கூட அந்த காகத்தின் மீது படுகிற காற்று அந்த காகம் வந்து இறக்கை விரிக்கும் பொழுதோ அந்த காகம் உட்கார்ந்துருக்கும் பொழுதோ அந்த காகத்தினுடைய இறக்கை மீது மூக்கு மீது படக்கூடிய அந்த காற்று வந்து ரெண்டாவது நீங்கள் உங்கள் மேலே படும் பொழுதோ நீங்கள் சுவாசிக்கும் பொழுதோ உங்களையும் அறியாமல் ஒரு மிகப்பெரிய பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கிறதான் உங்களுடைய உள்ளுணர்வுக்கு புரியாத ஒரு விஷயம் வந்துட்டு இருக்கு. கோயிலில் வந்து சாமி ஆடுறாங்க, குறி சொல்கிறாங்க, வாக்கு சொல்கிறாங்க அப்படிங்கிற விட அதை விட பல்மடங்கு மேலான ஒரு அற்புதமான சக்தியை வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பு இந்த சாதாரண காகத்துக்கு இருந்துகிட்டு இருக்குது. அதனால தான் இத்தனை பறவைகள் இருந்திருந்தால் கூட காகத்துக்கு மட்டும் சனிக்கிழமை சாதம் வைங்கிற விஷயத்தை நமக்கு சான்றவர்கள் சொல்லி வச்சுருக்காங்க. இன்னும் சில வீடுகளில் காலையில் எந்திரிச்சோன்னே சமையல் செஞ்சதுக்கப்புறம் முதல் சாதம் காகத்துக்கு வச்சுட்டு தான் ரெண்டாவது சாப்பிடுவாங்க, அந்த மாதிரி அமைப்பு வந்துட்டு இருக்குது. அதனால் காகத்தின் மூலமாக யோகம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். காகத்தின் மூலமாக உங்களுக்கு தியாகம் செய்யக்கூடிய அமைப்பும் இருந்துட்டு இருக்குங்கிற விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எத்தனையோ ஹோமத்தில் உட்கார்ந்து எவ்வளவோ யாகத்தை வளர்த்தி கிடைக்கக்கூடிய யோகம் ஒரு காகத்தில் கிடைக்கிறது விஷயத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உணர முடியும். அதனால் காகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து நீங்கள் வீட்டில் வளர்த்துறது அப்படிங்கிற விட உங்களுடைய வீட்டுக்கு காகம் வந்தால் நல்லது. வெளியில் பயணம் செய்யும்பொழுது காகம் உங்களுக்கு தட்டுப்பட்டதுனாலோ காகம் வந்து வேதனைப்பட்டது அப்படின்னாலோ காகத்துக்கு வந்து ஏதாவது உடலியல் ரீதியாக வந்து ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டதுனாலோ நீங்கள் ஏதாவது ஒரு நேர்த்தி கடன் ஏதாவது ஒரு வேண்டுதல் வேண்டிக்கிட்டு அதை செய்யாமல் மறந்துருக்குங்கிற விஷயத்தை உங்களுக்கு நினைவுபடுத்தக்கூடிய அமைப்பில் தான் காகம் வருதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போல்லாம் வந்து காக்காக்கு சாப்பாடு வைக்கிறோம் அப்படிங்கிற அந்த கான்செப்டே மாறி போயிடுச்சு. எல்லாரும் வந்து பிஸி ஆயிட்டாங்க, யாருமே வந்து காக்காக்கு சாதம் வைக்கிறது இல்லை. எங்கள் வீட்லேயே கூட பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டி வந்தால் மட்டும் தான் அதை கரெக்டாக செய்வாங்க, மற்றபடி நாங்களே வந்து செய்யறது இல்லை. வீட்டில் பெரியவங்க செய்வாங்க, ஏன்னா பெரியவங்களுக்கு வந்து தான் வாழ்றது அப்படிங்கிற விட தன்னுடைய சந்ததிகள் நல்லா வாழணுங்கிற எண்ணம் அதிகமாக இருந்துட்டு இருக்கும். அதுக்காக வந்து இந்த மாதிரியான தியாகமான விஷயங்களை அவங்க ரிஸ்க் எடுத்து அதுக்குன்னு டைம் நேரம் ஒதுக்கி செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான். பொதுவாக யாராக இருந்தாலும் இன்னைக்கு பெத்ததாய்க்கே சாப்பாடு போகிறதில்ல அப்படிங்கிற நியூஸில் நிறைய பார்த்துட்டு இருக்கிறோம். அப்படிங்கிறத விட காகத்துக்கு கண்டிப்பாக சாதம் வைக்கணும். காகத்துக்கு சாதம் வச்சாலும் அதில் யோகம் வரணும் அப்படின்னா உங்களுடைய குடும்பத்துக்கு மனைவியாக இருந்தாலும் மக்களாக இருந்தாலும் தாயாக இருந்தாலும் தகப்பனாராக இருந்தாலும் தாத்தாவாக இருந்தாலும் பாட்டியாக இருந்தாலும் அவங்கள நடு ரோட்டில் விடாமல் நீங்கள் வந்து காப்பாற்றணுங்கிற விஷயத்தை அதையெல்லாம் சரியாக செஞ்சு கடமையை சரியாக செஞ்சுட்டு அதற்கப்புறம் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் வந்து கடைபிடிக்கும் பொழுது நிச்சயமான நிதர்சனமான ஒரு மேன்மையை யாராக இருந்தாலும் சந்திக்க முடியும், சந்திச்சுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார். சார் அடுத்த சந்தேகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பேர்ட்ஸ் வந்து வீட்டில் வளர்க்கக்கூடாது அப்படிங்கிறத சொன்னீங்க. நிறைய பேர் வந்து மீன் வளர்ப்பாங்க, ஆனால் மீன் கூட வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க சார். ஆனால் பார்த்தீங்கன்னா மீன்லேயே வாஸ்து மீன்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பெரிய பெரிய பணக்காரங்களாம் வந்து வீட்டில் வச்சு வளர்க்குறாங்க. ஸோ மீன் வளர்க்குறது நல்லதா இல்லை தீமையா, அதை பற்றி சொல்லுங்கள் சார். அதாவது வீட்டில் வந்து மீன் வளர்த்துச்சு அப்படின்னா அந்த மீன் விளையாடும் பொழுது மீன் நீரில் நீந்திட்டு இருக்கும் பொழுது அந்த வீட்டுக்கு வாஸ்து குறை இருக்காது அப்படிங்கிற ஒரு எண்ணம் நிறைய பேருடைய மனசில் பதிஞ்சிருச்சு. அந்த பதிஞ்ச ஒரு எண்ணத்தை வந்து நம்ம அவ்வளோ சீக்கிரம் எடுக்க முடியாது, அவங்க வாழ்க்கையில் தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் எந்த ஒரு வீடாக இருந்தாலும் எந்த ஒரு ஜீவராசியை வளர்த்தக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த சாஸ்திரம் சொல்லியிருக்குது. நாய் ஒன்றை தவிர்த்து நாயை வந்து கண்டிப்பாக வளர்த்தலாம், அதுவும் வந்து அடுக்குமாடி குடியிருப்பில் வளர்த்துறதுங்கிறது சரி வராதுங்க. அதாவது விசாலமான, அதாவது ஒரு இட வசதி இருக்கக்கூடிய இடத்துல தோட்டம் காடு விவசாய பூமியாக இருந்தால் கண்டிப்பாக அந்த இடத்துல நாய் இருக்கணும் அப்படிங்கிறது தான் பொதுவான
விஷயம். என்னுடைய தோட்டத்தில் என்னுடைய விவசாய பூமியில் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு முறை வந்து பாம்பு வரும்பொழுது நாயை அடித்து கொண்டுருச்சு என்னுடைய கெஸ்ட் ஹவுஸ்க்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி. என்னுடைய கெஸ்ட் ஹவுஸ் வாசலில் வந்து அந்த பாம்பு வந்திருக்குது. அது வந்து வரும்பொழுது நாயே வந்து பார்த்தீங்கன்னா நாகபாம்பை குதறி அது வந்து என்ன சொல்கிற வாயெல்லாம் ரத்தமாக இருக்குது, அதை பிரித்து போட்டுருச்சு. இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கு நாய் பயன்படுது. அதே மாதிரி ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா நான் வளர்த்தக்கூடிய மாடு, அந்த மாட்டுக்கு கூட லட்சுமின்னு பேர் வச்சிருக்கிறேன். அது வெள்ளிக்கிழமை தான் கண்ணு போடுங்கிற விஷயத்தை நான் வந்து முன்னாடியே ஜாதகம் பார்த்து சொல்லும் பொழுது எங்களுடைய ஊரில் சொந்த பந்தமெல்லாம் வந்து என்னை வந்து விளையாட்டாக ஒரு வேடிக்கையாக தான் பார்த்துட்டு இருந்தாங்க, நகைச்சுவையாக பார்த்தாங்க. அது உண்மையாலுமே அதே வெள்ளிக்கிழமை கண்ணு போட்டதுக்கப்புறம் அதுக்கு வந்து லட்சுமின்னு பேர் வச்சிருக்கிறேன். இன்றைக்கி அந்த மாடு கூட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கடந்த வாரம் கூட எங்கள் தோட்டத்தில் குடியிருக்கிற ஒரு அந்த தோட்டத்தில் வந்து ஒரு ஆள் போட்டிருக்கிறோம் இல்லையா, குடும்பத்தோடு ஆள் வச்சிருக்கிறோம். அவர் சொல்கிறாரு இந்த மாதிரி பாம்பு வந்ததுங்க சார், பாம்பு வரும்போது மாடு வந்து காலிலேயே மிதித்து கொண்டு போடுச்சுங்க அப்படின்னு சொன்னார். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தனக்கு வரக்கூடிய ஆபத்துகளை காப்பாற்றக்கூடிய அமைப்பில் தான் இந்த ஜீவராசிகள் இருந்துகிட்ருக்குது. அதற்குண்டான தகுதியான ஜீவராசிகளை மட்டுமே நீங்கள் வீட்டில் வளர்த்தலாம் அப்படிங்கிற காத்த சாஸ்திரம் சொல்லியிருக்குது. அதுக்காக நாகபாம்பு வந்து வளர்த்தோன்னு சொல்ல கிடையாது, நாகபாம்புக்கு நல்ல பாம்புன்னு பேர் வச்சு அந்த நல்ல பாம்புக்கு மெல்ல மெல்ல பால் ஊற்றுன்னு சொல்லியிருக்குது. ஆனால் நல்ல பாம்பு வீட்டில் வளர்த்தோன்னு சொல்ல வளர்த்தோம்னு சொன்னாலும் யாரும் வளர்த்து போகிறது கிடையாது. நாகபாம்பு வளர்த்துனா யோகம் வரணும், யாராவது வளர்த்துவாங்களா, வளர்த்த முடியாது. அந்த மாதிரி எந்த ஒரு ஜீவராசியும் வீட்டில் வந்து வளர்த்தக்கூடாது அப்படிங்கிறத பொதுவான விஷயம், அது கஷ்டப்படுத்தக்கூடாது. மீன் அப்படிங்கிறது வந்து பொதுவாகவே நீரில் இருக்கக்கூடியது. மீன் வந்து நீரில் இருந்தால் தான் யோகம். நம்ம வந்து எப்படிங்க எந்த இடத்துல எந்த தைதியில் இருக்கிறோமோ அந்த தைதியில் இருந்தால் தான் நமக்கு ஒரு மரியாதை கிடைக்கும். அதே மாதிரி மீன் வந்து நீரில் தான் இருக்கணும். நம்ம நீரை வந்து ஒரு குப்பியில் பிடிச்சி வச்சு, ஒரு சட்டியில் பிடிச்சி வச்சு, ஒரு கண்ணாடி பேலையில் பிடிச்சி வச்சு அதில் மீனை விடும்பொழுது வாசத்து குறைங்கிறதுல கிடையாதுங்க. பொதுவாகவே ஒரு கண்ணாடி இருந்தால், உங்களுடைய வீட்டில் நிலவாசலுக்கு முன்னாடி ஒரு கண்ணாடி இருந்தாலே திஷ்டி கழியுது. அல்லது கண்ணாடிக்கு மேலே வந்து அந்த கண்ணாடிக்கு நேர் எதிராக வந்து ஒரு பிள்ளையார் படம் இருந்துருந்தீங்களே அது இன்னும் அதிகபட்சமான திஷ்டி கழிக்குது. அதே அந்த கண்ணாடிக்கு முன்னாடி வந்து அந்த பிள்ளையார் படம் பிள்ளையாருடைய விக்கிரகம் அப்படிங்கிறது மரத்தால் செய்யப்பட்ட விக்கிரகமாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய செய்வினை பில்லி சூனியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தெரியப்படுத்துது, கட்டுப்படுத்துதுங்கிறது இந்த மாதிரி விஷயங்களுக்கு மட்டும் தான் இருந்துகிட்டு இருக்குது. அதனால் மீனாக இருந்தாலும் மானாக இருந்தாலும் கண்டிப்பாக அங்கே வளர்த்தக்கூடாது. அதே மாதிரி முசலை பார்த்தாலோ நரி முகத்தில் வந்து முதன் முதல் விழிச்சாலோ நல்லதுன்னு சொல்லுவாங்க, யோகம் சொல்லுவாங்க. அதுக்காக நரியை கொண்டு அந்த வீட்டில் வளர்த்த முடியுமான்னு பார்த்தா இல்லை. அதனால் பூனை குறுக்க போகுது அப்படிங்கிறதுக்காக நம்ம பூனை வந்து அப்புறப்படுத்த முடியாது, அந்த பூனையை வளர்த்தாமல் இருக்க முடியாது. ஏதாவது ஒரு வகையில் பூனை குறுக்க போகத்தான் செய்யும். அந்த பூனை கூட ஒரு சில நேரங்களில் போகும்போது நமக்கு யோகம் தான், அது குறுக்க போனால் கூட நமக்கு யோகங்கிற விஷயத்தை நமக்கு அங்கசாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது, பட்சி சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்கு. அதனால் வீட்டில் வந்து மீன் வளர்த்துறது அப்படிங்கிறது வந்து முடிஞ்சளவுக்கு அப்புறப்படுத்துறது நல்லது. ஒரே தண்ணியில் பொதுவாகவே நிலம் ஸ்டாண்டிங் வாட்டர் சொல்லும் இல்லையா, நிலையாக இருக்கிற தண்ணியில் இருக்கக்கூடிய மீனை விட ஓடுற தண்ணி இருக்கக்கூடிய மீனுக்கு வந்து சக்தி அதிகம், அதுக்குண்டான யோகங்கள் இருந்துகிட்ருக்குது, அதுக்குண்டான சுவையும் இருக்குது அப்படிங்கிறத உண்மையான விஷயம். அதனால் மீனை வந்து ஒரே இடத்துல கட்டி போட்ட மாதிரி ஒரு குறிப்பிட்ட அளவில் வந்து தண்ணீரை வச்சு அந்த தண்ணீரில் மீனை போட்டு வளர்த்துறங்கிறது வாஸ்து குறைய போக்குறது இல்லை அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். நம்ம பார்த்தா வாழ்க்கையில் நிறைய கவலை இருந்துன்னு வைங்களேன், அந்த மீனை பார்த்து ஒரு சொற்ப சந்தோஷம் அற்ப சந்தோஷம் பட்டுக்கலாம், அவ்வளவுதான். நிறைய பேர் வந்து வாஸ்து மீனுன்னு சொல்லிட்டு நிறைய காசெல்லாம் செலவு பண்ணி அதை வாங்கி வளர்க்குறாங்க. அது கொஞ்சம் காலம் ட்ரெண்டாக இருந்தது, இப்போ அது இருக்கான்னு கூட தெரியல. ஸோ அதனால தான் இந்த சந்தேகம். இந்த எந்திரம் மந்திரம் பொம்மை உருவம் சின்னம் இது எல்லாமே கொஞ்ச காலம் தான். என்னங்க கடவுள் பக்தி ஒன்று தான் அதிக நாள், அதாவது காலம் முழுவதும் காலத்தால் அழிக்க முடியாத அமைப்பாக இருந்துகிட்ருக்குங்க விஷயத்தை ஒவ்வொருவரும் எல்லா விஷயங்களும் பட்டு தெரிஞ்சதுக்கப்புறம். நீங்கள் ஒரு கஷ்டப்பட்டீங்கன்னு வைங்களேன், கஷ்டப்படுறவங்களுக்கு வழி சொல்கிறது அப்படிங்கிற விட, ஏமாற்றப்பட்டவனுக்கு ஏமாந்துருக்கிறீங்க அப்படிங்கிற விட, நாமளும் கூப்பிட்டு ஏதோ ஒரு பொம்மையை கொடுத்து இன்னும் கஷ்டத்தை கொடுக்குறோம் அப்படிங்கிற விஷயத்தை மனசாட்சி உள்ளவங்க நினச்சி பார்க்கணும். ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார். இன்றைக்கி எல்லா கேள்விக்கான பதிலுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வியப்பாக இருந்தது. ஒன்று ஒன்று நிறைய விஷயங்கள் நாங்கள் புதுசாக இன்னைக்கு கற்றுக்கிட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப ரொம்ப நன்றி சார். நெஞ்சுக்கிணைய நேயர்களே, கலிகால காலமாக இருந்தாலும் கரோனா காலமாக இருந்தாலும் உழைக்கிறவனுக்குத்தான் மதிப்பு, மதிக்கிறவங்களுக்கு தான் சிறப்பு, சிறப்பு உள்ளவனுக்குத்தான் பொறுப்பு அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் நிச்சயப்படுத்தி, ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் ஆன்மீக ரீதியாக நிறைய விஷயங்களை பற்றி நமக்காக சொன்னாருங்க. ஒவ்வொரு விஷயமும் வந்து கேட்க கேட்க நம்மளுக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஓ இப்படிலாம் செய்யக்கூடாதா, இப்படிலாம் செய்யலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு வியப்பான ஒரு எபிசோடாக இன்றைக்கு இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் வழக்கம் போல் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். அண்ட் அதே மாதிரி சாரை வந்து நிறைய பேர் வந்து சார் கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஆர்வமாக காத்துட்டு இருக்கீங்க. எல்லாருக்குமே அவங்களுடைய ஜாதகத்தை பற்றி சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய கனவாகவே இருந்துகிட்டு இருக்கு. ஸோ நிச்சயமாக சார் கிட்ட நீங்கள் பேசலாம். தொலைபேசி
மூலமாவே நீங்க வந்து உங்களுடைய பலன்களை கேட்டு தெரிஞ்சிக்கலாம். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய டிவி ஸ்கிரீன்ல இரண்டு நம்பர் வந்து ஸ்க்ரால் ஆயிட்டு இருக்குங்க. அந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்க கால் பண்ணி முதலாவது அப்பாயின்மெண்ட் வாங்கணும். அப்பாயின்மெண்ட் வாங்கினதுக்கு அப்புறமா சார்கிட்ட நீங்க பேசலாம். அந்த அப்பாயின்மெண்ட் நம்பர்ஸ் என்னென்ன அப்படிங்கறத நானும் ஒரு முறை சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முதல் நம்பர் 9940431377. அடுத்த நம்பர் 9952991118. இந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்க கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அதுக்கப்புறமா சார் கிட்ட பேசலாம். உள்ளூர்ல இருக்கிறவங்களுக்கும் சரி, வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கும் சரி, சேம் ப்ரொசீஜர்ஸ் தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம ஆஸ்ட்ரோ 360 நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா தினந்தோறும் காலை 8 மணிக்கு இது வரைக்கும் ஒளிபரப்பாகிட்டு இருந்தது. ஆனா இப்போ நேரம் மாற்றப்பட்டு திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் காலை 9 மணிக்கு ஒளிபரப்பாகுது. அதே மாதிரி வார ராசி பலன்கள் நிகழ்ச்சி மற்றும் பரிகார பலன்கள் நிகழ்ச்சி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கு ஒளிபரப்பாகுது, தவறாம பாருங்க. மீண்டும் அடுத்த வாரம் நிகழ்ச்சியில சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.